அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஈஸி மெத்தடில் கிறிஸ்பியான நல்ல பார்க்கவே அருமையான சங்கரா மீனை வச்சு ஈஸி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தனி மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, அரை லெமன் சாறு. நான் அரை கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கனால அரைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு கிலோ வாங்கினா ஒரு பழம் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், கடலை மாவு 1/2 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு சீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி சேர்த்து குழப்பி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது ஓரமாக வச்சுட்டு இந்த சங்கரா மீனில் லைட்டாக ஒரு சின்ன சின்ன கீரல் விட்டுக்குவோம், அப்போ தான் மசாலா உள்ளே சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு மீனை எடுத்து வச்சு பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன கீரல் போட்டுக்கோங்க எல்லா மீனையும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா மீனையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மசாலாவை எடுத்து ஒவ்வொரு மீன்லேயும் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி எல்லா பக்கத்து போகிற மாதிரி தடவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும், ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேன் வச்சுட்டு நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் சுடேறிடுச்சு. நம்ம சங்கரா மீன் எடுத்து நம்ம போட்டுக்குவோம். போட்ட உடனே திருப்ப வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கத்து மசாலா இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் ரெஸ்ட்டை இதே ஷேப்பில் வேகட்டும். ரொம்ப திரும்பி போட வேணாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ அதை நல்லா அந்த மீன் ஃப்ரைல தூவி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகாய் இந்த எண்ணெயில் இந்த மீன் ஃப்ரை மேலே போட்டால் இந்த வெங்காயத்தோட கருவேப்பிலையோட பச்சை மிளகாய் ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி நல்லா ஃப்ரை ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீனை திருப்பிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் வந்து சங்கரா மீனில் உடையாமல் எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரி கரெக்டாக சூப்பராக இருக்குது. இதையும் 3 நிமிஷம் பின்னாடி திருப்பிக்கிட்டு வேக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சங்கரா மீன் ஃப்ரை வெந்துருச்சு. இதே பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து நோட்டிஃபிகேஷனில் சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.